உள்நாட்டு சில்லறை வணிகத்தை அழித்துவிட வேண்டும் என்றுதான் ஆன்லைன் வணிகத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள். அது அமெரிக்காவின் அமேசானாக இருந்தாலும் இந்தியாவில் ஆன்லைன் வணிகம் செய்கிற ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலும் சில்லறை வணிகத்தை அழித்து ஒழித்துவிடும். எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை ஆன்லைன் வணிகத்தையே ஒட்டுமொத்தமாக எதிர்த்து வருகிறோம். ஆனாலும் ஆட்சியாளர்களின் துணையோடு ஆன்லைன் வணிகம் நாளுக்கு நாள் வலுப்பெற்றுத்தான் வருகிறது. வால்மார்ட்டை பொறுத்தளவில் அது ஒரு அமெரிக்க நிறுவனம் தான். தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முயற்சித்த போது நாங்கள் போராடினோம். எங்கள் போராட்டத்துக்கு மதிப்பளித்து அன்றைய முதல்வர் புரட்சி தலைவி அவர்கள் வால்மார்ட்டை கால் ஊன்றாமல் விரட்டி அடித்தார்கள். அதை நாங்கள் இன்றும் நன்றியுடன் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். இப்போ அந்த வால்மார்ட் நிறுவனம் ஃப்ளிப்கார்ட்டோடு இணைந்து ஃப்ளிப்கார்ட்டின் பங்குகளை வாங்கி இங்கே ஆன்லைன் வணிகத்தையும் செய்ய முற்படுகிறது. இதனால் ஒட்டுமொத்த சில்லறை வணிகம் அழிக்கப்பட்டுவிடும் என்பது தெரிந்திருந்தும் மத்திய அரசு இதை அனுமதித்திருப்பதை பார்க்கிற பொழுது நான் இந்தியன் என்கிற உணர்வு இருக்கிற யாராலும் இதை பொறுத்து கொள்ள முடியாது. உண்மையிலேயே சில்லறை வணிகர்கள் மீது, இந்த நாட்டு பொருளாதாரத்தின் மீது, சில்லறை வணிகத்துறையின் மீது அக்கறை இருக்கிறது என்றால் இன்றைய மத்திய அரசு உடனடியாக இந்த ஃப்ளிப்கார்ட் வால்மார்ட் ஒப்பந்தத்தை, உடன்படிக்கையை ரத்து செய்ய வேண்டும், அனுமதிக்கக்கூடாது. அதுதான் நாட்டுப்பற்று சார்ந்த செயலாக இருக்க முடியும். இப்போதும் கூட எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரில் நீண்டகாலமாக ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறது. அதாவது தயாரிக்கிற நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, தயாரிக்கிற நிறுவனங்கள், நுகர்பொருள் தயாரிக்கிற நிறுவனங்கள், அதன் அந்த உரையின் மீது விலையை குறிப்பிடுவார்கள். அதிகபட்ச சில்லறை விலை, எம்ஆர்பி. அதே போல அதிகபட்ச உற்பத்தி அடக்கம் என்பதையும் அதில் குறிப்பிட வேண்டும். இன்னொரு கோரிக்கை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். நம்முடைய உள்நாட்டு தயாரிப்புகள் என்றால் அதற்கென ஒரு இளஞ்சனை, ஒரு அடையாளம் வேண்டும். அதற்கான ஒரு முத்திரையை அரசு அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கோம். ஆனால் ஆட்சியாளர்கள் இதையெல்லாம் கண்டுகொள்வதே இல்லை. இப்போதாவது உள்நாட்டு தயாரிப்புக்கு தனியாக ஒரு இளஞ்சனையை அறிவிக்க வேண்டும். அந்த இளஞ்சனையை, அது அந்த முத்திரையை பயன்படுத்துகிற தயாரிப்பு நிறுவனங்களுக்கு பல சலுகைகள் கூட அளிக்கலாம். இப்படியெல்லாம் உள்நாட்டு தொழிலை ஊக்கப்படுத்த வேண்டும். ஊக்கப்படுத்தினால்தான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு அந்நிய ஆதிக்கத்திலிருந்து நம் நாட்டு தொழில்களை காக்க முடியும். திருச்சியில் போலீசாரால் எட்டி வைத்த கர்ப்பிணி பெண் மரணம். ஐயோ. சென்னையில் கல்லூரி வாசலில் வைத்து பட்டாப்பாளையில் ஒரு பெண் வெட்டி கொலை. ஏன்னா ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அதுல எது உண்மையே தெரியலையே. நீ நம்ம தண்டோரா சேனல் பாத்திருக்கியா இல்லையா? பார்த்தது இல்ல. அதுல ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா சொல்லிருப்பாங்க, போய் பாரு. நீங்களும் ஒரு சம்பவத்தோட ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் தண்டரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.